இப்போ இங்கே பாருங்க, ஓகே நம்ம லெஃப்ட் மூவ் பண்ணுறோம்னா லெஃப்ட் மூவ் ஆகும், மேலே மூவ் பண்ணால் மேலே மூவ் ஆகும். மொபைல்வே கேம் பேடாக மாற்றிக்கலாம், ஜாய்ஸ்டிக் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வேணாலும் ப்ரோ பிளே ஸ்டோரில் வர ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஜாய்ஸ்டிக்காக வச்சு இது ஜாய்ஸ்டிக்காக வச்சு யூஸ் சூப்பராக இருங்க. அது ப்ரோ இது மோசன் ரிமோட்டா ப்ரோ? ஆமாங்க. இங்கே பாருங்க ப்ரோ, இது செம்ம ப்ரோ. ஏன்னா இப்போ கூட பாத்துக்கலாம். Apple TV, Z5, Prime Video, YouTube, Voot, எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு வந்துரும். Frameless TV வெறும் 7500 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் LG WebOs TV, ஒரிஜினல் Google Assistant வந்துரும், 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், வெர்ஷன் 12. இந்த பேனல் லைன் உழுகிறது, டாட் உழுகிறது, அது மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இது வந்து மெட்டாலிக் பாடி. ஆமா, மெட்டாலிக் பாடிங்க. ஃபர்ஸ்ட் டிவி உங்களுக்கு Frameless-ல 4GB RAM, 4GB RAM வரும். இந்த டைம்ல நீங்க வந்து ஆடியில ஏதாவது ஒன்று வாங்கணும், இல்லைன்னா வந்து டிவி தான் பர்டிகுலரா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான். இப்போ என்னன்னா வந்து நம்ம டிவி எல்லாமே காட்ட போறோம். ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஈரோடு மக்கள் எல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா காட்ட போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பே ஈரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. நம்ம எங்கடா நம்ம நிறைய வீடியோ போடுறோம், வெளியூர்ல எல்லாம் போய் வாங்க முடியாது. ஈரோட்னா நம்ம நேர்ல போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் வாங்கலாம் நினைப்பீங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நம்ம காட்ட போறோம் ப்ரோ. இப்ப என்னன்னா நம்ம டிவி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. இப்ப இந்த தடவை நம்ம என்ன நல்லா காட்ட போறோங்க, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ் 32 இருந்தே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவிஸ் வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா 43 இருந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினல் 4K டிவி வித் ஒரிஜினல் கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு இருக்கோம். புதுசா வந்து பாத்தீங்கன்னா WebOs TVங்கிற மாடல்ஸ் கூட நம்ம வந்து லான்ச் பண்ணி காட்டுறீங்க. அவங்க கேம் எல்லாம் விளையாண்டு காட்டுறீங்க. கண்டிப்பா அது நிறையவே இருக்குது ஃபீச்சர்ஸ் வந்து அதுல. ஓகே ப்ரோ, சூப்பர். சோ எல்லாமே நம்ம காட்ட போறோம். ஓகே ப்ரோ, பிரைஸ் அண்ட் டிவியோட ஸ்பெக் எல்லாமே வந்து சொல்கிறோம். வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போய் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துலாங்களா? ஓகே கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கும்? இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 24 inches பிரதர். இது வந்து ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல் வந்துடும். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4999 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5000 ரூபாய்க்கு வந்து 5000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணி கொடுத்தோம். 3500 ரூபாய்க்குலாம் அது கிடைக்குது ப்ரோ. 3500 ரூபாங்கிற அதை டிவினே சொல்ல மாட்டாங்க, அது வந்து ரொம்ப எல்சிடின்னு தான் சொல்லுவாங்க. எல்சிடிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கலர்ஸில் வரும், அதனால அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த 24 inches வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கலர்ஸில் காமிக்கும். 24 inches உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளியராக இருக்கு ப்ரோ. ஆமாங்க, எல்லாமே வந்து பிக்சல் எல்லாமே கிளியராக இருக்கு. ஆமாம், 1080 pixel ஃபுல் ஹெச்டியே வந்துடும். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ இதுலேயே நார்மல் டிவிலே பார்த்துட்டிங்கன்னா 32 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃப்ரேம்லெஸ் டிவி, ஃப்ரேம்லெஸ் டிவி வெறும் 7500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே, நார்மல் டிவி. வயசானவங்க இருக்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் செட்டப் பாக்ஸ் மட்டும் போட்டு பாத்துக்குவோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 7500 ரூபாய் டிவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம அது நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் எதுவுமே பார்க்க மாட்டோம், வெறும் கேபிள் தான், கேபிள் மட்டும் பார்ப்போம் அப்படின்னா அதுவும் ஃபுல் ஹெச்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனல் வந்துடும், வெறும் 7500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டிவி. இது வந்து பாத்தீங்கன்னா அதே ஃப்ரேம்லெஸ் டிவி, ஆண்ட்ராய்டில் நாங்கள் பேசிக்காக பார்க்குறோம், ஒரு யூடியூப் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா இது வந்து நீங்க 9500 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க. 9500 ரூபாய்ங்களா? ஆமா, 9500. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வந்துடும், 1GB ரேம், 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்துடும். ஓகே ப்ரோ, இதெல்லாமே 32 inches வச்சிருக்கீங்க. 32 inches இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பார் மாடல், 20 watts சவுண்ட் பார் வந்துடும் இதுல வந்துட்டு. ஓ, சவுண்ட் பார் வந்துடும். சவுண்ட் பார் வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா 32 கொரில்லா கிளாஸ் உங்களுக்கு வந்துட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். வெளியில ஒரு கிளாஸ் இருக்கும், உள்ள ஒரு கிளாஸ் இருக்கும், ப்ரொடெக்ஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஆமாங்க. நெக்ஸ்ட் ப்ரோ, இது வந்து பாத்தீங்கன்னா 32 உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் அசிஸ்டன்ட் வந்துரும், 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், வெர்ஷன் 12 வந்துரும், ஒரிஜினல் Samsung IPS பேனல் வந்துரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 10500 கொடுத்துறலாம். ஓ, இது 10500 ரூபாய். இது எவ்வளவு சொல்றீங்க ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா இதே 10500 ரூபாய் தான். 10500. என்ன RAM மட்டும் 1GB RAM வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். இது 2GB ங்களா? 2GB RAM. ரொம்ப பாப்போம் நாங்க Netflix OTT platforms எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் அப்படி
இது எடுத்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 inches. இந்த 40 inches இருந்து கஸ்டமர் வந்து எந்த டிவி எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து 1800 rupees வவுச்சர் வந்துடும். அதுல அவங்க டாடா ஸ்கை 6 months ஹெச்டி சேனல்ஸ் ஃப்ரீயா அவங்க எடுத்துக்கலாம். இல்ல எங்களுக்கு செட் அப் பாக்ஸ் இருக்குதுன்னா அவங்க ஸ்டெபிளைசர் எடுத்துக்கலாம், அது வந்து 2 years வாரண்டி வந்துடும். இல்ல ஸ்டெபிளைசரும் வேணாம், அவங்க வந்து 5.1 ஹோம் தியேட்டர் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். இந்த மூணு இதுல வவுச்சர்ல வந்து ஏதோ அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா எடுத்துக்கலாம். அப்படிங்களா? ஆமா, அதுல 800 இருக்குது ஃப்ரீயா. 1800 மூணுமே இருக்குது, மூணுல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். 40 inches இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM வரும். சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் டிவி உங்களுக்கு ஃபிரேம்லெஸ்ல 4GB RAM 4GB RAM 4GB RAM வரும், 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். இந்த எடிட்டிங் பர்பஸ் கேமர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க இல்லீங்களா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4K சப்போர்ட்டோட வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 15,000 rupees பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 15,000 இன்பில்ட் சவுண்ட் பார் மாடலோட வந்துரும் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 43 43ல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லாமே 4K தான் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 4K சப்போர்ட் ஃபுல் HD இது எதுமே கொடுக்க மாட்டீங்களோ. 4K டிவி, ஒரிஜினல் 4K டிவி, சாம்சங் IPS பேனல், 18,500 கொடுத்துட்டு இருக்கோங்க. அதே இதுல ஆமா, எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே 43 inches, 18,500. இல்ல இதுலயே கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கிறோம்னா 43லயே உங்களுக்கு 4K அல்ட்ரா மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், பேக் சைடு வந்து மெட்டாலிக் பாடி வந்துடும். பேனல் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வராது. இந்த பேனல் லைன் உழுகுறது, டாட் உழுகுறது, அது மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. இது வந்து மெட்டாலிக் பாடி. ஆமா, மெட்டாலிக் பாடிங்க. ஓகே, மத்தப்ப பிளாஸ்டிக்ல இருக்கும். ஆமா, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் பாடி. ஆமா, மெட்டாலிக் பாடி, ஒரிஜினல் வாய்ஸ் ரிமோட் வந்துடும். ஓகே, கஸ்டமர் வாங்குறாங்க பை மிஸ்டேக் வந்து பேனல் உடையுது அப்படின்னா, பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்னா, 50% அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு வந்து புது டிவி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 1 year. ஆமா, இப்போ 43 வாங்கிட்டீங்க, 1 year டிவி உடஞ்சிருச்சு, 50% கிளைம் பண்ணிக்கலாம். அதோட நீங்க அப்கிரேட் பண்ணுனா பெரிய டிவி கூட நீங்க வாங்கிக்கலாம். 50% பில்லிங் அமௌண்ட் வந்து 50% நம்ம வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். கிளைம் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் காப்பியும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம 32 பார்த்தாச்சு, 43 எல்லாம் பார்த்தாச்சு. 43 ல அவ்வளவுதான் ப்ரோ? ஆமா, 43 வந்து 20,000 4K அல்ட்ரா மாடல். ஆமா, 50 inches. இதுல தான் உங்களுக்கு வந்து மேஜிக். இது ரெண்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ டாப் அண்ட் மாடலுங்க. சரிங்க, ஒரு டிவி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 4K ஓட வந்துரும். இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிவி. இந்த 2GB RAM 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 2
நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா இங்க பாருங்க, ஒரு டிவியில வந்து நம்ம விளையாடணும்னா இந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஆமா, எதுக்குன்னா டிவியில பிக் ஸ்கிரீன்ல விளையாடணும்னா இப்ப எல்லாம் பிளே ஸ்டேஷன் தான் வாங்கணுங்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? அதனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இதே கேம் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மாத்திட்டீங்கன்னா நீங்க ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட் ஆக யூஸ் பண்ணிக்கலாம், ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஏதாவது நாங்க வந்து இந்த கேம் எல்லாம் வச்சு காட்டுறோம், நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் எல்லாம் விளையாண்டுகிட்டு இதுலயே நீங்க வந்து வாய்ஸாவே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுல சொன்னோம்னா அதுல பிளே ஆகும். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாம நார்மல் ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கீபோர்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் ஆப்ஷன் வந்து நம்ம போன்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டிவி வந்து. இது வந்து ஒரிஜினல் 4K. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,000 ரூபீஸ். 25,000 இதுலயே உங்களுக்கு வந்து ரேம் வேரியன்ட்ஸ் இருக்குது, 4K, அதுக்கப்புறம் ஃபுல் HD, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு 1,000 ரூபீஸ், 500 ரூபீஸ் உங்களுக்கு வித்தியாசம் வரும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் எல்ஜி WebOs டிவி. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்ஜி டிவியில வாங்கும் போது இதே சேம் டிவி 50 இன்ச் பாத்துக்கிட்டீங்கன்னா 75,000 ரூபாங்க. 75,000 ரூபா இங்க பாருங்க. இதை நீங்க வந்து நார்மலா ஒரு எல்ஜி யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் எல்ஜி ரிமோட் வந்துடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 சரவுண்ட் டால்பி அட்மோஸ் வந்துடும். இப்ப பாருங்க, ஒரு டால்பி வீடியோ போடுறேன் நானு, செம்மையா இருக்கும் அந்த வீடியோ. இப்போ ஒரு டால்பி வீடியோ போடுறோம் அப்படின்னா அங்க வந்து HDR காமிச்சிரும் ஒண்ணு, ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா 5.1 சரவுண்ட். நம்ம ஒரு ஹோம் தியேட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம்னா ஒரிஜினல் 5.1 சரவுண்ட் கொடுத்துரும். அது இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா 2160. ஆமா, உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 4K ஒரிஜினல் 4K வந்துடும். அது இல்லாம பாத்தீங்கன்னா மேஜிக் ரிமோட்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி போறோமோ அந்த பக்கம் உங்களுக்கு இந்த மவுஸ்ங்கிறது. என்ன என்ன ப்ரோ இங்க? சோ இங்க பாருங்களே, நான் எந்த எங்க எல்லாம் கை நான் ப்ரோ, இது மோசன் ரிமோட்டா ப்ரோ? ஆமாங்க, இங்க பாருங்க ப்ரோ, இது செம்ம ப்ரோ. ஏன்னா இப்ப டிவியில ஒரு இப்ப மெயில் ஐடியா போறோம்னா அத்தனை வேர்ட்ஸுக்கு அத்தனை டப்பு டப்பு டப்பு. கண்டிப்பா கண்டிப்பா ஆகும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து வெறும் 1080 பிக்சல் தான் ஓடிட்டு இருக்குது. பாருங்க, 4K ஓடல, 1080 பிக்சல் தான் ஓடிட்டு இருக்கு. கிளாரிட்டி மட்டும் பாருங்க எப்படி இருக்குது, கிறிஸ்டல் கிளியர். அந்த வாட்டர் டிராப் வந்து கூட கிளியரா தெரியும் உங்களுக்கு வந்து. 4K பாத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கேமரால. ஆமா, இது வந்து ஃபுல்லாவே கிளவுட் பேஸ்டு தானுங்க. இந்த ரேம் ரோமுக்கு தேவையே இல்லை. நீங்க ஒரு 1000 GB கூட நீங்க கிளவுட்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓ ஆமா, எல்லாமே கிளவுட் பேஸ்டு தான். நீங்க எத்தனை ஆப்ஸ் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ஆப்பிள் டிவி கூட வந்துடும் இதுல வந்துட்டு. ஆப்பிள் டிவி, Z5, பிரைம் வீடியோ, யூடியூப், வூட்டு, எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு கிளவுட் சேவ் தான். எத்தனை ஆப்ஸ் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப இதுல ரேம்ங்கிற ஒரு பேஸே கிடையாது. ரேம்ங்கிறத பேஸ்ங்கிறது கிடையாது. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து பழைய காலத்து ஆம்பிளிஃபயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் ஒண்ணு இருக்கும். அந்த ஆப்டிக்கல் அவுட்புட் மூலமா தான் நம்ம வந்து ஒரிஜினல் டால்பி ஆடியோ வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் ஒரு 5.1 ஸ்பீக்கர் வச்சிருக்கேன், JBL ஸ்பீக்கர் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க ப்ளூடூத் மூலமா உங்களுக்கு ஒரிஜினல் டால்பி வராது. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆப்டிக்கல் அவுட்புட்டும் உங்களுக்கு இருக்குது. அங்க பாருங்க, அவர் கைய ஆட் ஆட் ஆகு. அந்த ரிமோட் வந்து என்ன பாடு வருது நீங்க பாருங்க. பவர்ட் பை WebOs டிவி. WebOs டிவி திங்கே இன்பில்ட் வாய்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, டால்பி ஆடியோ, ஒரிஜினல் டால்பி ஆடியோ, ஒன் டச் சக்சஸ். இங்க பாருங்க, ஜஸ்ட் நீங்க ரிமோட்ட வச்சே நீங்க வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். இப்ப டைப் பண்றது ரொம்ப ஈஸி. ட்விட்டர், கூகுள், மேல உங்களுக்கு WebOs டிவி. இது வந்து 43 இன்ச்சஸ் இருந்தே இருக்குது. 43 இன்ச்சஸ் இன்கேஸ் வேணும்னா உங்களுக்கு 22,000 ரூபீஸ்க்கு வந்துடும். 50 இன்ச்சஸ் டிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 32,000 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். இந்த டிவி இது வந்து 43 இருக்குங்களா? ஆமா, 43 இருக்குது, 50 இருக்குது, 55 இருக்குது. 22. ஆமா, இது அது 43 வந்து 22 கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து 32 கொடுத்துட்டு இருக்கோம். 32 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்க, இது வந்து 75,000 worth இருக்கிற ஒரு டிவி. ஆமா, ஒரிஜினல் எல்ஜி மதர்போர்டு, ஒரிஜினல் எல்ஜி ரிமோட்டு, ஒரிஜினல் எல்ஜி ஸ்பீக்கர், இது மூணுமே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அது இல்லாம பேனல் என்ன பேனல்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சாம்சங் IPS பேனலோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. சோ நெக்ஸ்ட்ங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 55 இன்ச்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் டாட் டிஸ்ப்ளே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆஃபர் வந்து 35,000 ரூபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரிஜினல் வாய்ஸ் ரிமோட் வந்துரும். இந்த டிவி வாங்குறவங்களுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரியா 24 இன்ச்சஸ் டிவி நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். அந்த டிவி வாங்குனா இந்த டிவி ஃப்ரீங்களா? ஆமா, 24 இன்ச்சஸ் டிவி வந்து ஃப்ரீ. 5000 ரூபாய் வரும். ஆமா, இப்போ ஏதாவது சிசிடிவி கேமரா பர்பஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்போ இத ஹால்ல வைக்கறீங்கனா அத கொஞ்சம் பெட்ரூம்ல கூட வெச்சுக்கலாம். ஆமா, இதுக்கு வந்து நம்ம வேணும்னா டாடா ஸ்கை சொன்னீங்கனா டாடா ஸ்கை வந்து கம்பெனி காரங்களே வந்து HD ரீசார்ஜ், 6 மாசம் ரீசார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது டிவி இல்லாம டாடா ஸ்கையும் கொடுத்துருவாங்க. டிவியும் கொடுத்துருவோம், டாடா ஸ்கையும் கொடுத்துருவோம். அப்படியா? ஆமாங்க. ஓகேங்க. 55 இன்ச் இது விலையே வந்து
பண்ணி தருவீங்க.